திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது பாராயணம் அருள்பாய் மாதிரி திருமந்திரம் போன்றதான் பாராயணம் செய்தோம். இடையில திருக்குறளும் சொல்ல வேண்டும் என்று மகா அன்பர்கள் நானும் விரும்பினேன், நண்பர்களும் சொன்னார். நானே விரும்பினேன். ஒரே மைய கருத்தாக சொல்வதை விட உலக நடையை பற்றியும் சொல்ல வேணும் என்பதற்காகத்தான் என்ன செய்தது திருக்குறளும் சொல்லுவோம். அருள்பாவை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். இங்கே வந்து பேசப்பட்டது சுத்த சன்மார்க்க வேண்டுகோளும் தொடர்ந்து வருகின்ற பாராயணம் அது. இடையில வந்தது தான் திருக்குறள். அப்போ சுத்த சன்மார்க்க வேண்டுகோளுக்கு ஓரளவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கு, என்ன அறிவிக்கப்பட்டு சொல்லியிருக்கேன். இப்போது வள்ளுவன் முற்று பெற்ற முனிவன், ஞானி என்ன எப்படியா இருப்பான்? உலக மக்கள் தொடர்புக்கான அவன் உலக மக்களோடு இருப்பான், புரிந்து கொள்வான். பெண்ணின் இயல்பும் ஆணின் இயல்பும் தெரியும் அவனுக்கு. ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரத்தை மூப்பு வந்தது, ஏன் சாக வேண்டும், சாகாமல் இருப்பது எப்படி என்பது வள்ளுவனுக்கு தெரியும். முற்று பெற்ற முனிவன் அல்லவா, இல்லறத்தை கரகண்டவன், எல்லாம் தெரியும். ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும். அதனால்தான் திருவள்ளுவன் என்ன செய்தான், அறம் பொருள் இன்பம் வீடு முப்பாளில் நாற்பால் இருக்கும். அவன் சொல்லுகிறான், ஒரு அடுக்கு ஒரு படிகட்டுகள். சென்ற முறையை நாம் இல்வாழ்க்கை என்ற ஐந்தாவது அதிகாரத்தை பற்றி பேசணும். ஏதோ என்னுடைய அறிவு கேட்ட மாதிரி இப்போது மனைவியின் தன்மை என்ன என்று பேசுகிறான். மனைவி எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கை துணை நலம். மனைவியுடைய தன்மையை நன்மையை சொல்ல மனைவி இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறான். மனைவிக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? முதல் சமையல் கலை தெரிந்திருக்க வேண்டும். மாவு ஆட்டுறோம், இட்லிக்கு மாவு ஆட்டுறோம். நர நரன் இருந்தால் இட்லி நல்லா இருக்கும். கொஞ்சம் நைஸாக இருந்தால், நைஸுங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தை, நை அது சொல்லாத புரியும். நைஸாக இருந்தால் அது அப்படியே இட்லி அடங்கிடும், ரொட்டி மாதிரி அடங்கிடும். அப்போ நர நரப்பு இருந்தால் இட்லி நல்லா இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன விஷயம்தான். நைஸாக இருந்தால் தோசை சொல்லலாம், கொஞ்சம் நரப்பாக இருந்தால் இட்லி சொல்லலாம். அப்போ அடுத்து ஒரு லிட்டருக்கு கால் லிட்டரு உளுந்தம் பருப்பு கலக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும் அவங்க. அடுத்து பச்சை புளி கரைக்கிறது ஒன்று இருக்குது. திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு உணவு தயாரிக்கணும், உணவு குழம்பு தயாரிக்கணும். அதை பழைய வச்சுட்டுக்க முடியுமா? கொஞ்சம் புளியை கரைக்கணும். தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி நாலு மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதுவும் சமையலுக்கு. திடீர்னு ஒரு பச்சை புளி கரைக்கணும்னு சொல்லுவாள். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவங்க. அதே சமயத்தில் வகை வகையான உணவு தயாரிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரசம் வச்சு பருப்பு தொழிலையும் அரைச்சி வைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது உணவு பற்றி தெரிஞ்சு அடுத்து இந்த ஆண்டுக்கு அந்த நான் செந்தாரப்பட்டி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வடபத்திலிருந்து புளி மிளகா அத்தனையும் ஒவ்வொரு ஆண்டுக்கு தேவையான பொச்சைக்கொட்டையிலேருந்து பருப்பு வகையிலேருந்து எல்லாம் சேகரித்து வைப்பாங்க. அப்போ அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும். இப்போ தான் எல்லாம் வேணுங்கிறத கடையில் வாங்கிக்கிறாங்க. அது தேவையும் போது ஆண்டுக்கு தேவையான அந்த சீசன் காலத்தில் ஆண்டுக்கு தேவையான உணவுப் பொருளை தயாரித்து வைக்கணும். அது பற்றி தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.